உடற்பயிற்சிக்காக பாக்ஸிங் ட்ரைனிங்ல ஈடுபட்டிருந்த போது இந்திய வீரர்கள் சிலர் ஃபிட்னஸ் ட்ரைனரான நிக் வெப்பை தாக்கின வீடியோ இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்தியாக்கும் இலங்கைக்கும் இடையே 3 T20 போட்டிகள் கொண்ட தொடர் நடந்துட்டு வருது. இதுல முதல் போட்டி மழையால பாதிக்கப்பட்டுச்சு. 2வது போட்டியில ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இலங்கை அணி 142 ரன்கள் இந்தியாக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணாங்க. இந்தியா 144 ரன்கள் அடிச்சு 7 விக்கெட் வித்தியாசத்துல இலங்கையை தோக்கடிச்சாங்க. இந்திய வீரர்கள் நெட் பிராக்டிஸ்க்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு கேம்ஸை விளையாடுறது வழக்கமாக வச்சிருக்காங்க. அப்படி தான் விராட் கோலி டான்ஸ் ஆடுற வீடியோவும் ஹர்பஜன் சிங்கை இமிடேட் பண்ணுற வீடியோவும் இணையத்தில் வைரலாச்சு. இப்படி இந்திய வீரர்கள் செய்கிற சின்ன சின்ன குறும்புத்தனமான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகிட்டு வர்றது ரொம்ப வழக்கமாகவே இருக்கு. அந்த வகையில் தான் இந்தியாவுக்கு இலங்கைக்கிடையான போட்டி நடைபெறக்கு முன்னாடி பிராக்டிஸில் ஈடுபட்டிருந்த இந்திய வீரர்கள் பயிற்சிக்கு நடுவில் சில வீரர்கள் மட்டும் ஜிம்மில் பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபிட்னஸ் ட்ரைனரான நிக் வெப் தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. வீரர்கள் சிலர் பயிற்சியாளரை தாக்குற வீடியோவை ரிஷப் பந்த் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோவில் நிக் வெப்பும் ரிஷப் பந்தும் பாக்ஸிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிக் வெப் கூட சுழல் பந்து வீச்சாளரான சாகல் பாக்ஸிங் ட்ரைனிங் எடுக்கிறாரு. அந்த சமயத்தில் ரிஷப் பந்த் பின்னாடி ஓடி வந்து நிக் வெப்பை இருக்குமா பிடிச்சிருக்க சாகல் அவரை சரமாரியாக அடிக்கிறாங்க. சாகல் நிக் வெப்பை மட்டும் இல்லாமல் ரிஷப் பந்து மேலேயும் ஒரு பஞ்சை கொடுக்குறாங்க. இப்படி 3 பேருமே விளையாடிட்டு இருக்கும்போது இவங்க கூட சேர்ந்து சஞ்சு சாம்சனும் சேர்ந்து அடிக்கிறாங்க. இப்படி ஒரு குறும்புத்தனமான ஃபைட்டிங் வீடியோவை ரிஷப் பந்த் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ இணையத்தில் வைரலானது மட்டும் இல்லாமல் பலர்கிட்ட இருந்தும் வரவேற்பு கிடைச்சிருக்கு.